ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திரஸ் கேரேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா பொலீரோவில் இருக்கிற 1.3 டன் மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஹிந்திரா பொலீரோ பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா 1.3 டன் இல்லாமல் 1.7 டன், 1.5 டன், 1.25 டன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான மாடல் வந்து இந்த பொலீரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கில் வந்து நம்மளுக்கு அந்த நாலு விதமான கெப்பாசிட்டியில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. என்ஜின்னு பார்த்தோன்னா எல்லா பொலீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா M2 DICR 4 சிலிண்டர் 2.5 லிட்டர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லாங் மாடல் இருக்கிற எல்லா வண்டிக்கும் என்ஜின் அதான் தந்திருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 2523 cc தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், 5 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாக் அப்சார்பர் தந்திருக்காங்க. இது இல்லாமல் கூடுதலாக ஆன்டி ரோல் பார் சப்போர்ட்டும் ஃப்ரண்ட்டில் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக்குன்னு பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 75 hp தந்திருக்காங்க. மேக்ஸிமம் டார்க்கு 200 nm தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு கேபின் பார்த்துட்டு இருக்கோம். பவர் ஸ்டேரிங் தேவைனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ஸ்டேரிங்கும் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனலாக தராங்க. பொலீரோ பிக்கப்போட அந்த ஸ்டிக்கர் தந்திருக்காங்க, 1.3 டன்னுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஈஸியாக உள்ளே போகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் தந்திருக்காங்க. 5 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான கியர் பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்ட்ரா லாங் மாடல்ன்றனால அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வீலுக்கும் ரேடியல் டைப் டயர் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் இருக்கிற வீலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க. உள்ளே 7 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சார்பரும் சப்போர்ட்டுக்கு தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா லாங் மாடல் பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்குது இந்த பொலீரோலியே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எந்த இதுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இது தந்திருக்காங்க. லோட் பண்ணுற இடத்தோட சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 அடி நீளம், 5 அடி அகலம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸ்பேர் வீல் வைக்கிற அந்த ஸ்பேஸ் பின்னாடி தந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெயில் லைட்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க ரிவர்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸ் தந்திருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் பார்க்குறதுக்காக. டீசல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 57 லிட்டர் வந்து நம்ம டீசல் அதிகபட்சமாக ஃபில் பண்ணிக்கிற மாதிரி டேங்க் தந்திருக்காங்க. 2995 கிலோ வந்து GVW இந்த வண்டிக்கு தந்திருக்காங்க. பேலோடுன்னு பார்த்தோன்னா 1300 கிலோ வந்து பேலோடாக இந்த வண்டியில் நம்ம அதிகபட்ச லோடாக 1300 கிலோ வந்து லோடு பண்ணலாம். டிரைவர் ப்ளஸ் ஒருத்தர் வந்து இந்த வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு அலவுடு. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜாக தந்திருக்காங்க. ஸோ மைலேஜுங்கிறது வந்து நம்ம எந்த மாதிரி ரோட்டில் போகிறோம், லோடு இதெல்லாம் பொறுத்து இந்த மைலேஜுங்கிறது இப்போ சொன்னதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். இந்த வண்டியோட விலை அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா, விலைங்கிறது பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட்டில் கலெக்ட் பண்ண அந்த விலையை சொல்கிறேன். 8.27 லட்சத்துலேருந்து இந்த வண்டியோட விலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.